எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க சுடா சதீஷ் ரெண்டே நாங்கள் நீங்கள் சொன்னால் ஸ்வீடனில் ஸ்டொக்ஹோமில் அரசு மாளிகைக்கு உள்புற வீதிக்குள்ளே நிற்கிறேன். அதாவது 6ஆம் மாதம் 6ஆம் தேதி ஸ்வீடனில் தேசிய கொடிகள் தின நாள். அதாவது ஸ்வீடன் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் சண்டை பிடிச்சி நாட்டுக்கு விடுதலை பெற்று சுதந்திரம் பெறல, அதனால் தேசிய தினம்னு சொல்லி 6ஆம் மாதம் 6ஆம் தேதியை கொண்டாட விடாமல் உண்மையிலே 2-3 வருஷமாக இந்த கொரோனாவால் ஒழுங்கா முறையில் இது வந்து கொண்டாடப்படலை. அதாவது பகுதி அளவில் கொண்டாடப்பட்டது. இந்த வருஷம் தான் வளமைக்கு திரும்பியிருக்கு. இதுக்குள்ள வந்து முன்னர் காலத்தில் பாவித்திய பழைய வாகனங்கள் கார்களாக இருக்கட்டும் அல்லது லெமோசினாக இருக்கட்டும் குதிரை வண்டியிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் இந்த காலர் விடாமல் காட்ட போகிறேன். இன்றைக்கு வந்து இந்த ஸ்வீடனில் இந்த தேசிய தினத்தை எப்படி கொண்டாடுறேன்னு சொல்லி இந்த காலர் வண்டிகளை பார்க்கலாம். இங்கே வந்து சார்வ இயக்கத்தால் வந்து சாப்பாடு கடை வந்து வச்சுருக்காங்க, அதாவது சிற்றுண்டு சாலை மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதோட மன்னர்கள் காவிச்சும் பழைய ஆடைகளையும் நாங்கள் போட்டு படம் பிடிக்கணும்னா பிடிக்கலாம். அதுவும் அந்த கூடாரங்களுக்குள்ளே வச்சு செய்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் கிட்டக்கிட்ட போய் பாடுறோம் இந்த காணொலி விடாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து இதுக்குள்ளே நிறைய அரச உடுப்புகள், அந்த அரச சம்மந்தமான உடுப்பு நிறைய இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் போட்டு அழகு பார்க்கலாம். அதில் எல்லோரும் பார்த்து அதில் நாங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மெத்தாங்கள் எப்படிலாம் போகிறாங்களே பார்ப்போம் வாங்க. வணக்கம். கல்யாணம் ஆகிட்டு இப்போ கொரோனா பிறகு இப்படி தான் ஃபெஸ்டிவல் நடக்குது. கிங் எல்லாம் இங்கே இப்போ வருவாங்களாம். கொடுத்துலாம் உடுப்பு போட்டு கிங் உடுப்புலாம் போட்டு போட்டோலாம் இருக்குது. இது வந்து உடுப்பு மாற்றி பார்க்கலாம். நானும் உண்டு போட்டிருக்கேன். இப்படியா இருக்குமையா?
பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட தேசிய நாள் வந்து எப்படி கொண்டாட சொல்லி இந்த கானல் வந்து கரெக்டாக அவங்களை பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்.